ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, ஓமவல்லி. ஸோ இந்த ஓமவல்லியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த லீவ்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸை நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த ஓமவல்லி வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கோல்டு டைம், ரொம்பவுமே சில்னஸாக இருக்கக்கூடிய டைமில் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய பேருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். கோல்டு டைம் இல்லாமே நிறைய பேருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த லீவ்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த லீவ்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த லீவ்ஸ்லோட ஜூஸ் எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து மூக்கில் வந்து விட்டுக்கலாம், ஒன் ட்ராப் விட்டுக்கலாம். அப்படி முடியாது, அப்படி முடியல, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால், இந்த லீவ்ஸை வந்து சும்மா அப்படி ஸ்மெல் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு குட் ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட், தொண்டை வந்து கரக்கரப்பாக இருக்கும், சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மோர் சாப்பிட்ருப்பாங்க, மோர் சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்காது. அப்போ அவங்க வந்து தொண்டை வந்து ரொம்பவுமே கரக்கரப்பாக இருப்போம். அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கிரைண்ட் பண்ணி இதை வந்து ஜூஸ் எடுத்து அவங்க குடிச்சிக்கலாம். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய், நம்ம மெடிக்கலில் போய் என்ன பண்ணிக்கலாம்னா, நிறைய ரூபாய் கொடுத்து நம்ம மெடிசின், அதாவது நம்ம டானிக்கோ இல்லை மெடிசினோ டேப்லெட்ஸோ வாங்கிக்காட்டால் ஈஸியாக சீப்லி அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த ஓமவல்லி லீவ்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதுலேருந்து எடுத்து ஜூஸ் எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அது மூலமாக நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின். இப்போ ஸ்கின்ல வந்து ஏதாவது நமக்கு டிசீஸ் ஏதாவது ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஜெம்ஸ்னால நமக்கு ஏதாவது டிசீஸ் வந்து வந்திருக்கும். ஸோ சொரியோ இல்லை சரங்கோ ஏதாவது டிசீஸ் வந்திருக்கும், அப்படிப்பட்டவங்களும் என்ன பண்ணிக்கலாம், இந்த இதில் வந்து ஜூஸ் எடுத்துக்கணும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இதுலேருந்து ஒரு ஜூஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஜூஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஹேண்டில் இருந்துச்சுன்னா உங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அது மூலமாக உங்க டிசீஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், க்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு டிசீஸ். அது எது சம்மந்தமான டிசீஸ் அப்படின்னா, எலும்புகள் சம்மந்தமான டிசீஸ். எலும்பு வந்து தேய்மானம் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டு வந்து எனக்கு தேய்ஞ்சிட்டு, மூட்டோட போன் வந்து எனக்கு தேய்ஞ்சிட்டு இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு அவங்க வந்து என்ன, தௌசண்ட் ஆஃப் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எலும்பு தேய்ஞ்சுறதுக்கு. உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி சாப்பிடணும், நமக்கு இந்த ஓமவல்லி லீவ்ஸை மட்டும் நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும், நமக்கு அந்த எலும்பு தேய்மானத்துலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம எலும்பை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அதாவது நமக்குள்ள எலும்பை வந்து தேஞ்சு போயிட்டே இருக்கக்கூடிய எலும்பை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒமேகா சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்குது. ஒமேகா சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து இந்த ஓமவல்லி லீவ்ஸில் இருக்கு. அது நமக்கு எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட், புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர் இருக்கக்கூடியவங்களை அந்த செல்ஸோட க்ரோத்தை வந்து கம்மி பண்ணும் இந்த ஓமவல்லி லீவ்ஸு. ஸோ பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இதை சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லாமே நீங்கள் டெய்லியும் சும்மா இந்த ஓமவல்லி லீவ்ஸ் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு அந்த கேன்சர் வராமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், உங்கள் பாடியில் ஏதாவது பெயின், அதாவது வீக்கம் ஏதாவது இருந்துச்சோ, ஏதாவது இன்செக்ட்ஸ் வந்து பைட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வீக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஓமவல்லி லீவ்ஸ் அந்த இடத்துல இப்படி நல்லா ரப் பண்ணிக்கலாம். இப்படி ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஒன் டேஸில் வந்து என்னென்ன ஆகும்னா, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நர்வஸ் ப்ராப்ளம். ஸோ இன்னைக்குள்ள சிச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் தட் இஸ் நர்வஸ் பார்த்தாலும், எதை பார்த்தாலும் எல்லாருக்கும் இன்னைக்கு பயம்தான். ஸோ அந்த பயத்தை நம்ம க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லீவ்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம பயந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஸ்மெல் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்மெல் பண்ணது மூலமாக அந்த ஸ்மெல் வந்து நமக்கு அப்படியே பிரெயினுக்கு போகும். அப்படி பிரெயின் போய் நம்மளுக்கு அந்த பிரெயினை நமக்கு காமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஓமவல்லி லீவ்ஸ் வந்து என்னென்னா நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் அது வந்து ரொம்பவுமே ஒரு பேட் ஹேபிட். அது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப இன்ஜூரியஸ் அப்படி தானே. ஸோ இந்த இன்ஜூரியஸான திங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பண்ணக்கூடியவங்களுக்கு என்னென்னா அவங்களோட லங்ஸை வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணும். அதாவது அவங்க லங்ஸ் வந்து ரொம்பவுமே டர்ட்டியாக இருக்கும், டர்ட்டியானா ரொம்ப ஃபில்த்தியாக இருக்கும், அழுக்காகவே இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஓமவல்லி லீஃப்லேருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸை வந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும், அந்த அழுக்கை அவ்வளோத்தையும் என்ன பண்ணிக்கும், நெக்லெக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சிறுநீரகத்தில் சால்ட் வந்து சில பேருக்கு ஃபார்ம் ஆகிருக்கும், கல் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கல்லை கரைக்கணும்னா, அந்த கல்லை அந்த சால்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏதாவது வேஸ்ட் மேட்டர்ஸ் ஏதாவது இருக்கும் அவங்க ஸ்டொமேக்கில் இருக்கும், அந்த ஸ்டொமேக்கில் இருந்தால் அப்படியே போய் சிறுநீரகத்தில் வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு பெரிய ஆபத்தான நிலைமைக்கு நம்மளை ஆக்கி கொண்டு விட்டுரும் அந்த சால்ட்டு, அந்த வேஸ்ட் திங்ஸ் ஏதோ ஒன்று.
அந்த இதை வந்து நம்ம கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். ஓமவெல் லீஃப்ல உள்ள ஜூஸை குடிச்சிட்டு வந்தாலே போதும், நமக்கு வந்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில் வரக்கூடிய சால்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஓமவெல் லீவ்ஸ்னால் நம்ம எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லீவ்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டிலே, அதாவது இந்த பிளான்ட்டை நம்ம வீட்டிலே ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வேணும்னு தேவையில்லை, சின்னதாக ஒரு பாட் எடுங்க, அந்த பாட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாண்டை போட்டுக்கோங்க, வெதர் இட் இஸ் ரெட் சாயில் ஆர் சாண்டி சாயில், ஏதோ ஒரு சாயில் அதை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த பிளான்ட் எதாவது கிடச்சுன்னா சும்மா உடச்சி நட்டு வச்சாலே போதும், அதே என்ன ரூட் வந்து ஈஸியாகவே ஃபார்ம் ஆகி உங்களுக்கு நல்லா க்ரோத் கிடைக்கும். க்ரோத் அதாவது அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஏதாவது வேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை அந்த இதில் போட்டுட்டு வந்துகிட்டே இருந்தால் போதும் இந்த லீஃப் அந்த இந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வீட்லேயே நல்லபடியாக வளர்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு யூசஸ் இதை மாதிரி சின்ன சின்ன டிசீஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு வந்துச்சுன்னா இதில் வந்து ஜூஸ் எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இந்த பிளான்ட் உங்களுக்கு எங்கேயா கிடச்சுன்னா நீங்கள் அதை உடச்சிட்டு வந்து உங்கள் வீட்லேயே க்ரோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை மாதிரி சின்ன சின்ன டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா வளர்த்துக்கோங்க. இது சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் யூஸ் ஆகலாம், பெரிய பெரிய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது, சுமார் இன்டெஸ்டின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஹெர்பல் பிளான்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.